கொரோனா நோயாளிகளுக்கான மருத்துவச் சேவையில் கமிஷன் அளிப்பதாக வெளியான தகவலை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் மறுத்துள்ளார். சென்னை மாநகராட்சி அம்மா மாளிகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், இ பாஸ் தளர்வுக்கு பின்னர் இதுவரை 3,25,000 பேர் சென்னை வந்துள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் இன்னும் 4 மாதங்களுக்கு முகக்கவசம் அணிவது கட்டாயம் என கூறியுள்ள பிரகாஷ், கொரோனா நோயாளிகளுக்கான மருத்துவச் சேவையில் கமிஷன் அளிப்பதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை எனவும் பொய்யான தகவல் பரப்பப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்.